இந்த வருஷம் வெயில் அதிகம்னு சொல்றது வந்து அவங்களுடைய பழக்கம் பழக்கம் தான். இது ஒரு நகைச்சுவையாகவே சொல்லுவாங்க, இது உண்மைதான். இந்த வருஷம் வெயில் அதிகம், இந்த வருஷம் வெயில் அதிகம், பரவாயில்ல. ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக தான் எல்லாருமே உணர்றாங்க. இது வந்து இதற்கு வந்து இந்த குளோபல் வார்மிங்னு சொல்றாங்களே, இதெல்லாம் ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் வருடம் முழுவதுமே இப்பொழுதெல்லாம் வெயில் அடிக்கிறார் போன்ற உணர்ச்சி தான் இப்பொழுதெல்லாம் மேம்படுகிறது, அது உண்மைதான். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி தான் சார் இருக்கு, நம்ம இயற்கையோட ஒன்றி வாழ்தல் ஒன்று தான் இதற்கெல்லாம் வழி, வேற ஒண்ணுமே இதுக்கெல்லாம் சொல்யூஷன் கிடையாது. வெயில் அடிப்பது என்பது இயற்கை, அதை எப்படி நாம் வெல்ல முடியும்? இயற்கையோடு ஒன்றி போனால் தான் வரும், செயற்கை முறையில் நாம் வெல்ல முடியாது. நீங்களே சொன்னீங்க வீட்டு உள்ள இருந்தாலே இருக்க முடியல அப்படின்னு, நிறைய ஏசி ஓடுது, ஏசினாலே வந்து குளோபல் வார்மிங் உண்டாகுதுன்னு சொல்றாங்க. இது அதான் இதுக்கே காசே டிசீஸ் காசே டிசீஸா இருக்கு இப்ப நமக்கு, அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். மரம் மரங்களை போல ஒரு சர்வரோக நிவாரணி என்பது எதுவுமே கிடையாது சார். நிச்சயமா இப்ப நம்ம விடுகிற கரிமலை கார்பன் டை ஆக்சைடு கெட்ட காற்றை இது உள்ளிழுத்து கொண்டு ஆக்சிஜன் நல்ல காற்றை இது வெளிவிடுகிறது. இதை விட ஒரு இயற்கை கொடுக்க வேண்டிய பெரிய கிஃப்ட் நமக்கு என்ன இருக்கு? இதுக்கு மரத்துக்கு சப்ஸ்டியூட்டே கிடையாது. அதனால மரம் வளர்ப்பது என்பது நம்ம ரத்தத்தோடு ஊற வேண்டிய ஒரு பெரிய விஷயம், அது அதை நாம் இது பண்ண வேண்டாம். உதாரணமாக இப்போ எனக்கு தெரிஞ்ச சவுத் ஆப்பிரிக்கால டர்பன் நகர்ல வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்ததுன்னா அங்க வெளிநாட்டுக்காரர் யாராவது செஞ்சுரி அடிச்சாங்கன்னா அவருக்கு அந்த பரிசு பாராட்டு அதெல்லாம் உண்டு. அதை தவிர அந்த அவர் அடிச்ச செஞ்சுரி நினைவாக அவர் ஒரு மரக்கன்றை அங்கே நடுவார். இன்னும் அந்த பழக்கம் நம்ம சவுத் ஆப்பிரிக்கால அவங்க மெயின்டைன் பண்றாங்க. அந்த மரக்கன்றை வளர்த்து பராமரித்து நல்லபடி வளர்ப்பார்கள். இவர் 40-50 வருஷம் கழிச்சு அந்த ஊருக்கு போனா கூட அவர் கொடுத்த அந்த பரிசு கோப்பை இதெல்லாம் அவருக்கு ஞாபகம் வருதோ இல்லையோ, அந்த மரம் அது அவருக்கு நிச்சயமா ஞாபகம் வரும். அது அவருக்கு அது ஒரு பெரிய கிஃப்ட். அது அதே மாதிரி நம்ம ஊர்ல கூட சார் நம்மகிட்டே அந்த பழக்கம் இருந்தது, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் விலகி போயிடுச்சு. அது ஏன் போச்சுன்னு தெரியல. நம்ம வீட்டை விட யாராவது ஒரு பெரியவங்க மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னாக்க அவங்க ஈமச்சடங்கு நடக்கும் போது அவங்க ஞாபகார்த்தமா மரம் நடுற பழக்கம் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கலாச்சாரமா இருந்திருக்கு. இப்ப சில காலமா அது காணப்படவில்லை. இதெல்லாம் நம் முன்னோர்கள் இயற்கையோடு எப்படி நெருங்கி இருந்தார்கள் என்பதற்கான ஒரு தெளிவான சான்று. அதே மாதிரி நம்மளுடைய குழந்தைகள் பிறந்த நாள் வருதுன்னா கூட அந்த குழந்தைக்கு பரிசு எல்லாம் கொடுங்க, விழாலாம் இது பண்ணுங்க, எல்லா செலிப்ரேஷனும் வச்சுங்க. அந்த குழந்தை கையில ஒரு செடி நடுங்க, ஒரு மரம் நடுங்க, அந்த குழந்தைக்கு அது மனதில் ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும். அந்த குழந்தைக்கு பிற்காலத்தில் அந்த குழந்தை எப்படி மரம் வளர்கிறது, அது கூடவே அந்த குழந்தைய நல்ல அறிவும் நல்ல ஞானமும் கூடவே சேர்ந்து வளரும். மரங்களை வளர்ப்பதன் கூட இயற்கையை நாம் பாதுகாப்பது, இயற்கையை தூய்மையாக பராமரிப்பது, காற்றை தூய்மையாக பெறுவது, புவி வெப்பமயம் அடையாமல் நாம் பாதுகாப்பது, புவி இயற்கையோடு இணைந்து வாழ்வது, இயைந்து வாழ்வது என்கிற அளவில் நம்ம அதை வந்து புரிஞ்சுக்க முடியுது. எனவே மரங்களை வளர்ப்பது அப்படிங்கறது வந்து ஒரு கல்ச்சராகவே மாற வேண்டிய ஒரு கட்டாயம், அது ஒரு பண்பாடா. நம்ம வந்து குடும்பத்தினுடைய எல்லா நிகழ்வுகளிலும் மரங்களை வளர்ப்பதின் கூட வந்து இயற்கையான ஒரு சமூக சூழல்ல நம்ம வந்து வாழறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இது போன்ற கோடை காலங்கள்ல அந்த மரங்கள் வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு நிழலை கொடுக்கக்கூடிய ஒரு ஒன்றாகவும் இருக்கும். அந்த வகையில மரங்கள் வளர்ப்பதுதான் இந்த மாதிரியான கோடை காலங்கள்ல நமக்கான ஒரு தீர்வாகவும் இயற்கையை பாதுகாப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவும் வழிமுறையாகவும் இருக்கும்ங்கிறதுல எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை.